டியூப் தமிழ் வணக்கம். தென்னாப்பிரிக்காவில் கலவரம் உச்சகட்டம் அடைந்தது. 117 பேர் இதுவரை மரணம். இந்தியர்களை குறிவைத்து தாக்குதல். இந்தியர்களினுடைய உடைமைக்கு தீவைப்பு. இதுவரை 512 கோடி ரூபாய் பெறுமதியான இந்தியர்களினுடைய சொத்துக்கள் பரிநாசம் செய்யப்பட்டிருக்கின்றன. 200 கடைகள், வால்மார்ட் போன்ற பிரம்மாண்டமான கடைகள் தீயில் எரிந்து கொண்டு இருக்கின்றன. 800 கார்கள் நிறைய கொள்ளையடித்த பொருட்களுடன் மக்கள் சென்று கொண்டு இருப்பதை காணொளிகள் காட்டுகின்றன. நெல்சன் மெண்டேலா அவர்கள் 27 வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கிய ஆப்பிரிக்க வெள்ளையர்களுடனான சமரச உடன்பாடு தோல்வி அடைந்ததாக நிபுணர்கள் மதிப்பீடு. இந்தியர்களை குறிவைத்து தாக்குவதற்கான காரணம் என்ன? இந்தியாவினுடைய 3 குப்தாக்கள் தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபருடன் சேர்ந்து நடத்திய நாடகம் என்ன? இந்தியா மீது திரும்பி இருக்கின்ற கோபத்திற்கான அடிப்படை காரணங்கள் என்ன? இவ்வாறான செய்திகள் எல்லாம் வெளிநாடுகளில் கசிந்து கொண்டிருக்கின்றன. தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற மொத்த குடித்தொகையில் இந்தியர்கள் குடித்தொகை மிகவும் குறைந்தது, 4.4 வீதம் மட்டுமே. இப்பொழுது நடைபெறும் தென்னாப்பிரிக்க கலவரங்களில் இந்தியர்களை குறிவைத்து கருப்பின கலவரக்காரர்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றும், சிறப்பாக இந்தியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. இதைத் தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் டெல்லியில் இருக்கும் தென்னாப்பிரிக்க தூதராலயத்திடம் சென்று தம்முடைய கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. கலவரங்களை அடக்கி இந்தியர்களை காப்பாற்றும்படியும் இந்தியா தன்னுடைய தரப்பில் கேட்டிருக்கின்றது. இதுவரை கிடைத்திருக்கும் இந்திய தகவல்களின்படி 512 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் இந்தியர்களுடையது எரித்து தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் உண்மை தொகை இதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதை தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற தற்போதைய கள நிலவரங்கள் காட்டுகின்றன. இந்திய வம்சாவளி மக்களை குறிவைத்து தாக்குவதற்கான காரணம் என்ன என்பது ஜேக்கப் சூமாவுடன் பின்னி பிணைந்திருக்கின்ற விவகாரமாக இருக்கின்றதாக மேலை நாட்டு செய்திகள் குறிப்பிடுகின்றன. தென்னாப்பிரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜேக்கப் சூமா ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு 15 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது தெரிந்ததே. 15 மாதங்கள் மட்டும் அல்ல, இவர் உப அதிபராக இருந்த காலத்தில் நடைபெற்ற ஆயுத பேர ஊழல் சுமார் 2 பில்லியன் டாலர்கள் கொண்டதாக இருக்கின்றது. அதை தவிர மேலும் பல அரச குத்தகைகளை விட்ட விவகாரத்தில் இந்தியாவினுடைய கோடீஸ்வரர்கள் தென்னாப்பிரிக்காவில் முதன்மை பெற்றிருக்கின்ற 3 குப்தா சகோதரர்களுடன் இணைந்து முன்னாள் அதிபர் ஜேக்கப் சூமா அவர்கள் நடத்திய நாடகமும் அங்கிருந்து அரச குத்தகைகளை மிக ஆழமாக சென்று அவர்களுக்கு வழங்கியதும் இரு தரப்பும் இணைந்து பெரும் பணத்தை சூறையாடி இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜேக்கப் சூமா ஆட்சியில் இருந்த பொழுதே தென்னாப்பிரிக்காவில் போராடி சுதந்திரத்தை பெற்றுவிட்டு அதை இந்திய முதலாளிகளிடம் ஒப்படைத்துவிட்டு நிற்கின்றார் என்று அவர் மீது பலமான விமர்சனங்கள் வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தில் நடந்திருப்பது என்ன என்பது இப்பொழுது மெல்ல மெல்ல வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் அதற்கு முன்னதாக இந்தியர்கள் மீதான தாக்குதலும் வலுவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு சில முதலாளிகள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட குற்றமற்ற சாதாரண இந்திய குடிமக்கள் மீது இவ்வாறான தாக்குதல்கள் நடைபெறுகின்றது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் என்று பல செய்திகளும் சுட்டிக்காட்டி இருப்பதையும் இங்கு நாம் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். தென்னாப்பிரிக்கா தொடர்பாக நிபுணர்களினுடைய மதிப்பீடு இன்று காலை ஐரோப்பாவில் வெளியாகி இருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவினுடைய இண்டஸ்ட்ரியல் பிரதேசத்தில் இந்திய முதலாளிகளினுடைய உள்ளீடும் குப்தா சகோதரர்களில் ஒருவரை ஆப்பிரிக்காவினுடைய மினிஸ்டராக வரும் அளவிற்கு இந்திய குப்தாக்கள் அந்த நாட்டினுடைய அரசியல் பொருளாதாரத்தில் முக்கிய பாத்திரம் வகித்தார்கள் என்றும் இன்னொரு செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. அதேவேளை அந்த நாட்டில் இப்பொழுது வேலையில்லா திண்டாட்டம் 32 வீதமாக இருக்கின்றது. 25 வயதுக்கு குறைந்தவர்களை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் 46 வீதமாக இருக்கின்றது. 27 வருடங்களாக எல்லோருக்கும் வாழ்வு தருகின்றோம் என்று சுதந்திரம் பெற்று ஆட்சிக்கு வந்த நெல்சன் மெண்டேலாவினுடைய ANC அந்த எல்லோருக்குமான வாழ்வை வழங்கவில்லை என்ற காரணத்தினால் நெல்சன் மெண்டேலாவினுடைய போராட்டத்தினுடைய வெற்றி அல்ல, அதனுடைய அடுத்த கட்டம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நெல்சன் மெண்டேலாவை எதற்காக வெள்ளை இன நாடுகள் புகழ்கின்றன, அவருக்கு எதற்காக பிரிட்டனில் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் இனி வரும் நாட்களில் தான் விமர்சனமாக வர இருக்கின்றது. நெல்சன் மெண்டேலா அவர்கள் 1994 அரச கட்டிலுக்கு வருகின்ற பொழுது ஒரு சமரசம் செய்து கொண்டார். வெள்ளையர்களினுடைய பொருளாதார கட்டமைப்பு நிலையில் மாற்றங்கள் இல்லாமல் விவகாரம் அப்படியே தொடரும் என்கின்ற நிபந்தனைக்கு உட்பட்டு தான் அவர் விடுதலையாகி அதிபராகவும் வந்திருந்தார். அந்த மாற்றமானது கள நிலவரத்தில்
துறையில் மிக மோசமான பின்னடைவுகளை ஏற்படுத்தி இருந்தது. உதாரணமாக நிர்வாகத்தின் அதி உயர் பதவியை எடுத்துக்கொண்டால், ஒரே பதவியில் கருப்பின பெண்ணும் வெள்ளை இன பெண்ணும் பணிபுரிவார்களாக இருந்தால் இந்த இரண்டு பேருக்கும் இடையே சம்பள இடைவெளி 461 மடங்கு வித்தியாசமாக இருக்கின்றது. எனவே கருப்பு பெண்ணை விட வெள்ளை நிற பெண் நிர்வாகத்தில் இருந்தால் 461 மடங்கு சம்பளம் உயர்வென்றால் அந்த நாட்டினுடைய பிரதான குடிமக்களாக கருப்பர்கள் இருந்து பெற்ற சுதந்திரத்தில் என்ன பயன்? இது 27 வருடங்களாக தணலில் கொதிக்கும் கேள்வியாக இருக்கின்றது. மேலும் சாதாரண பணிகளை எடுத்துக்கொண்டால் ஒரே வேலைதான் செய்கின்றார்கள் கருப்பர்களும் வெள்ளையர்களும். ஆனால் வெள்ளையர்களுக்கு 4 மடங்கு சம்பளம் உயர்வாக இருக்கின்றது. இதுதான் அங்கு ஏற்பட்டிருக்கின்ற விரக்தியும் வெறுப்பும் ஆகும். மேலும் மண்டேலாவினுடைய இந்த கொள்கையானது உண்மையான விடுதலை இனிமேல் தான் வரப்போகின்றது என்றும் இன்றைய கருப்பு இளையோர் கூறுகின்றார்கள். காரணம், 72 வீதமான நிலம் வெள்ளையர்களின் கையில் தான் என்றும் இருக்கின்றது. 4 வீதமான நில உடைமை மட்டுமே கருப்பர்களுடைய கையில் இருக்கின்றது. நாட்டில் வெறும் 9 வீதமான வெள்ளையர்கள் 72 வீதமான நிலத்திற்கு சொந்தமாக இருக்கின்றார்கள் என்றால் இது என்ன நியாயம் என்பது கருப்பின மக்களினுடைய கேள்வியாகும். இதுவா கருப்பர்கள் பெற்ற சுதந்திரம் என்பதும் அவர்களுடைய கோபமாக வெடித்திருக்கின்றது. ஆகவே ஜாக்கப் சூமாவை கைது செய்ததனால் மட்டும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தது என்று கூறிவிட முடியவில்லை. இந்த அவலத்தை ANC பதவிக்கு வந்த பின்னதாக 27 வருடங்களில் தீர்த்திருக்க வேண்டும். ஆனால் உலகின் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு கொண்ட நாடாக தென்னாப்பிரிக்கா இருக்கின்றது. ஜினி இண்டெக்ஸில் 63 இலக்கம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிக மோசமான பின்னடைவு கொண்ட ஏற்றத்தாழ்வு கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது. இப்போதைய அதிபர் சிரில் ராமபோசா அவர்கள் பல்கலைக்கழகங்களில் சமமான அனுமதி உட்பட இந்த நிலைமையை மாற்றுவதற்கான 5 திட்டம் ஒன்றை கொண்டு வந்தாலும் கூட காலம் கடந்து விட்டது என்றே கூறப்படுகின்றது. உடைந்து கிடக்கும் கடைகள், மிக பிரமாண்டமான வால்மார்ட் கடை தொகுதிகளில் இருந்து பொருட்களை கொள்ளையடித்தபடி 800 கார்கள் விரைந்து கொண்டு இருப்பதை காணொளிகளில் காட்டுகின்றார்கள். இந்த கலவரங்களை தூண்டிவிட்டது ஜாக்கப் சூமாவின் பிள்ளைகளா என்கின்ற கேள்வியும் இப்பொழுது தென்னாப்பிரிக்க அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் விவகாரம் அது அல்ல. விடுதலை என்கின்ற பெயரில் புறப்பட்டதன் பின்னதாக அந்த விடுதலையை பெறுவது என்பது அரச கட்டிலில் அமர்வது தான் என்று தென்னாப்பிரிக்கர்கள் நினைத்து விட்டார்கள். ஆனால் விடுதலை என்பது யாருடைய பெட்டியில் அதிகமான பணம் விழுவது என்பதுதான் முக்கியம் என்கின்ற விவகாரத்தில் அவர்கள் கோட்டை விட்டுவிட்டார்கள். விடுதலை கிடைத்தாலும் வெள்ளையர்களின் கல்லாப்பட்டியை நிரம்பி வழிந்து கொண்டிருப்பதனால் அதை 27 வருடங்களின் பின்னதாக கண்டுபிடித்த கருப்பர்கள் விழித்தெழுந்திருக்கின்றார்கள். பெரும் பெரும் குத்தகைகள் எல்லாம் இந்தியர்களுக்கு வேறு வழங்கப்பட்டு இருப்பதையும் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். இதுதான் சிக்கல். ஆகவே சிக்கலை தீர்க்க வேண்டிய மிகப்பெரிய சவால் ஒன்று இப்பொழுது தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்றது. கொரோனாவிற்கு பின்னதாக உலகத்தில் ஏன் என்ற கேள்வி மக்களிடையே எழத் தொடங்கிவிட்டதன் அடையாளம் இதுவாக இருக்கின்றது. தென்னாப்பிரிக்கா மட்டுமா? இல்லை, பல நாடுகளில் இது போன்ற கேள்வி ஏற்கனவே எழுந்துவிட்டது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.